ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜெரோன்ஸ் கிச்சனில் எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம 4 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துருக்கேன். 2 வெனிலா ஃப்ளேவர், 2 சாக்லேட் ஃப்ளேவர். இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து அது உள்ளே இருக்கிற க்ரீமை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸ்கட்டை தனியாக போட்டுட்டு இந்த கத்தியை வச்சு மெதுவாக அந்த க்ரீமை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா க்ரீம் தனியாக வந்துடும், பிஸ்கட் தனியாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பிஸ்கட்டும் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், மெதுவாக எடுங்க, பிஸ்கட் தனியாக வந்துடுச்சு, க்ரீமும் தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிஸ்கட்ஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க. பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நான் அந்த ஒயிட் க்ரீம் தனியாக, ப்ரௌன் சாக்லேட் க்ரீம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணி அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சாஃப்டாக கலக்குங்க. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கூட மில்க் ஆட் பண்ணி கலக்கிறேன். அப்படியே மெதுவாக கலக்கி விட்டுட்டே இருங்க. லம்ப்ஸ் வராமல் கலக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இப்படி கலக்கிட்டே இருங்க. இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் நல்லாமே நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கலக்கணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா கலக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன பாலித்தீன் கவர். இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன கவர் தான். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த பேட்டரை, ஒரு 1 or 2 டேபிள்ஸ்பூன் இந்த பேட்டரை இந்த கவரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பேட்டரில் 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் பட்டர் தடவிக்கலாம். நீங்கள் ஆயில் இருந்தால் அது கூட தடவிக்கோங்க. இப்போது அந்த பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் வராமல் நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது ரெடி ஆகட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒயிட் க்ரீமை மட்டும் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒரு க்ரீமோட டெக்ஸ்சருக்கு வரும். மெதுவாக அப்படியே கலக்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கலக்குங்க, இல்லாட்டி அது வந்து ஒரு பிரித்து போன மாதிரி ஆகி நீங்கள் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதனால் மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம அப்படியே குத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நீங்கள் ஓரத்தில் மட்டும் கத்தி வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்படி தட்டினீங்கன்னா கேக் அழகாக வந்துடும். பாருங்கள், கேக் அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரௌன் க்ரீமை அழகாக ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நீங்கள் அடுக்கி விட்டுட்டு மெதுவாக அந்த 2 இதுவும் டச்சாக இருக்கிற இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை இப்போ பாருங்கள், நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ரொம்ப க்ரீம் சாஃப்டானதுங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக ரோல் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி மெதுவாக ரோல் பண்ணுறேன்னு. இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கணும், ஏன்னா அது பிஞ்சு கையில் வந்துற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்துருச்சுன்ட்டு. நம்மளுக்கு இப்போ ஒரு அழகான ஃப்ளார் ஷேப் கிடச்சிச்சு. நீங்கள் மெதுவாக ரோல் பண்ணும்போது இதை கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீழே இருக்கிற பார்ட் மட்டும் நான் வெட்டிடுறேன். மேலே இருக்கிற பார்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போது நான் ஒரு 5 ரூபீஸ் டெய்ரி மில்க் சின்ன சாக்லேட்டை எடுத்து இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்றேன். சாக்லேட் ரொம்ப கெட்டியாக இருந்தால் பண்ண முடியாது. சாக்லேட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதையும் நான் அப்படியே மெதுவாக ரோல் பண்ணுறேன். இது நல்லா ரோல் பண்ணும்போது நம்ம அப்படியே கவனமாக ரோல் பண்ணணும், இல்லைன்னா அது நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராமல் போயிடும். பாருங்கள் இப்படி மெதுவாக ரோல் பண்ணுங்கள். அழகாக இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணால் ஓகே. நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஒயிட் க்ரீமை இந்த கேக் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடுங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே மேலால் அப்ளை பண்ணிவிட்டால் ரொம்ப அழகாக வந்துடும். இது கூட நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரையும் நம்ம அந்த ஒயிட் க்ரீம் கூட அப்ளை பண்ணி விட போகிறோம். பாருங்கள் நான் ஃபுல்லாக அந்த க்ரீமும் அந்த பட்டரையும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன ரோசஸை நம்ம அங்கங்கே வச்சிடலாம். பாருங்கள் இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரை ஒரு சின்ன கவரில் எடுத்து வச்சோம் இல்லையா, அதோட கார்னரில் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நம்மளோட ஈஸியான இன்ஸ்டண்ட்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.